மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு பொங்கல் பண்டிகை போதும் சரி, நம்ம வீட்டில் நம்முடைய குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம். உலகத்திலே ஒரு பண்டிகை, ஒரு மக்களுடைய பண்டிகையை ஒட்டு மொத்தமாக கெடுத்து அதுக்குள்ள அரசியல் புகுந்து பெரிய குழப்பத்தை உருவாக்குனது வேற எந்த நாட்டிலையும் கிடையாது, தமிழகத்தில் இந்த பொங்கல் பண்டிகை மட்டும்தான். அதை செஞ்சது திமுக. இதையே நான் சொல்றேன்னா, பொங்கல் பண்டிகையை பொதுவாக திமுக எப்படி கொண்டு போக முயற்சி பண்ணா, தன்னுடைய அரசியல் தேவைக்காக இதை ஒரு தமிழர்கள் பண்டிகை சரி அந்த மட்டத்தில் முடிச்சா பரவாயில்ல, அதுக்கடுத்து தை தான் முதலாவது மாதம், எனவே அதை தான் நம்ம புத்தாண்டை கொண்டாடுவோம். இந்த ரெண்டு விஷயங்களை கலந்து அடிச்சு தான் இந்த பொங்கல் பண்டிகை பெரிய அளவு குழப்பத்தை உருவாக்குது. சமீபத்தில் அதில் ஒரு படி மேலே போய் பொங்கல் பண்டிகைன்றது ஒரு மதசார்பற்ற பண்டிகை. மதசார்பற்ற பண்டிகைன்னு மாறினதுக்கு அப்புறம் அது வெவ்வேறு கோணங்கள் எடுக்குது. சில பல மதவாத இயக்கங்களும் திமுகவுக்கு பின்னாடி இருந்து தான் இந்த வேலையை பார்க்குது. இந்த லயோலா காலேஜ் போன்ற ஒரு கல்லூரிகள் இருக்குல்ல, இந்த கல்லூரிகள்லாம் இதற்கு பின்னாடி ஒரு பெரிய கருத்துருவாக்கத்தை பண்ணுறாங்க. எனவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் நம்ம குழந்தைகளுக்கு தெளிவுபடுத்தணும். சரி, இதில் நம்ம என்ன தெளிவுபடுத்தணும்? முதலாவது, பொங்கல் பண்டிகை எதனால் கொண்டாடப்படுது. ரெண்டாவது, இந்த பொங்கல் பண்டிகை பிற மாநிலங்களில் என்னவா கொண்டாடப்படுது. மூன்றாவது, இந்த பொங்கல் பண்டிகை ஒட்டு வரக்கூடிய இந்த தை இருக்கு இல்லையா, அந்த தையை புத்தாண்டு சொல்லி எப்படியான குழப்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. இதை சுற்றி நடக்கக்கூடிய உண்மை என்ன, அரசியல் என்ன, இதை தெளிவுபடுத்தணும். நீங்கள் அரசியலை எடுத்தீங்கன்னா ஒரு உண்மை பிள்ளைகளுக்கு புரியாது. எனவே நீங்கள் அரசியலை விட்டுருங்க, குழந்தைகளுக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்லணுங்க. அந்த உண்மை என்ன அப்படின்னா, முதலாவது பொங்கல் பண்டிகைன்றது தமிழர்கள் பண்டிகை தான், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதே நேரம் பொங்கல் தமிழர்கள் மட்டும் கொண்டாடுறது கிடையாது, அதே காலகட்டத்தில் வெவ்வேறு பேர்களில் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுது. இந்தியா முழுவதுன்றதை தாண்டி இந்தியாவில் தோன்றிய ஆன்மீக நம்பிக்கையின் அடிப்படையில், இந்தியாவில் தோன்றிய ஆன்மீக நம்பிக்கையில் எங்கெல்லாம் போய் பரவிச்சோ அந்த இடங்கள்ல எல்லா இடங்கள்லையுமே இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது. இதில் ரெண்டாவது என்ன விஷயம்னா, இந்தியாவிலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பொங்கல்னு சொல்கிறோம், பக்கத்தில் மகர சங்கராந்தி, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நீங்கள் பஞ்சாப், காஷ்மீர், இந்த போட்டு வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் எல்லா பேருமே வெவ்வேறு பேர்களில் கொண்டாடுறாங்க, வெவ்வேறு விதமாக கொண்டாடுறாங்க. எனவே பொங்கல் பண்டிகைன்றது தமிழர்கள் பண்டிகைன்னு பிரித்து வேறு யாரும் கொண்டாடாத மனநிலையை உருவாக்குறாங்களே, அது போலியானது. இதே காலகட்டத்தில் இதே விதமான கொண்டாட்டம் இந்தியா முழுவதும் உண்டு. இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா, ஏன் இந்தியா முழுவதும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது? பொதுவாக இந்தியர்களுடைய நம்பிக்கை, இந்தியாவில் தோன்றிய ஆன்மீக நம்பிக்கைகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் சூரியன் மகர ராசியை நோக்கி நகருது. எனவே இந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த ஜனவரி 13, 14, 15 இந்த தேதிகளில், இதன் அடிப்படையில் வச்சு தான் இந்த பொங்கல் பண்டிகை எந்த நாளில் வருதுன்றத நம்மளுடைய முன்னோர்கள் தீர்மானிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நாமளும் கொண்டாடுறோம். இதே தான் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும், அதாவது மற்ற மாநிலங்களும் இதன் அடிப்படையில் தான் கொண்டாடுறாங்க. அவங்கவுங்களுக்கும் தனிப்பட்ட காலண்டர் உண்டு. அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா பேரும் நம்மளை மாதிரியே கொண்டாடுறது இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. நம்மளை மாதிரியே தான் நம்ம ஆந்திராவில் கொண்டாடுவாங்க, நம்மளை மாதிரியே தான் கர்நாடகா கொண்டாடுவாங்க. ஆனால் அதே மாதிரி மகாராஷ்டிரா கொண்டாடணும் அவசியம் கிடையாது, கேரளாவும் அதே மாதிரி கொண்டாடணும் அவசியம் கிடையாது. அதே அளவு நீங்கள் அப்படியே கடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய கொண்டாட்டங்களுடைய வகை இருக்கு இல்லையா, அதை வேறுபடும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தீபாவளி எடுத்துக்கோங்க, தீபாவளி கொண்டாட்டமே கூட நீங்கள் வட மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு அசைவம் உண்ணக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு அசைவ உணவுகளை தவிர்க்கவே மாட்டாங்க, கட்டாயம் எடுத்துப்பாங்க. எனவே கொண்டாட்டங்கள்ன்றது நிச்சயம் மாறுபடும், ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒட்டுமொத்தமாக எதற்காக கொண்டாடப்படுது, எந்த அடிப்படையில் கொண்டாடப்படுது, அதில் மக்களுடைய நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சாங்கம், அதனுடைய அடிப்படையில் கூடிய ஆன்மீக நம்பிக்கைகள், அது கணிக்கக்கூடிய அந்த வானிலை நகர்வுகள், அதன் அடிப்படையில் ஒரு பக்கட்டு. இன்னொரு பக்கம் வரலாற்று ஆய்வாளர்கள், முக்கியமாக தொல் பொருளியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவை தொட்டு இந்த தெற்காசியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பண்டிகைகள், இந்த பொங்கல் போன்ற பண்டிகைகள் எல்லாமே வசந்த காலத்தை வரவேற்கக்கூடிய பண்டிகைகளாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அதற்கு முந்தைய ஒரு 3-4 மாதங்கள் அவங்க கடும் பணியில் உறைஞ்சி போயிருக்காங்க. வரலாறு முழுவதும் இந்த பனிகாலம் இல்லையா ஒரு பெரும் சங்கடத்தை அவங்களுக்கு உருவாக்குது. இந்த 3 மணிக்காலம் முடிஞ்சு ஒரு வசந்த காலத்தை நோக்கி மனிதன் நகர்றான் இல்லையா, அந்த காலத்தில் அவனுக்கு அவனுக்கே ஒரு தண்ணீரை வருது, அவனுக்கே ஒரு புத்துணர்வு வருது. அந்த காலகட்டத்தில் எப்பொழுதுமே அவன் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டது உண்டு. எனவே தெற்காசியம் முழுவதும் இந்த கொண்டாட்டங்கள் நம்ம வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக இந்த மக்கள் கொண்டாடுறாங்கன்னு பொதுவாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த பண்டிகைக்குன்னு ஒரு பெரிய வரலாறு உண்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம குழந்தைகளுக்கு எந்த இடத்துல பொட்டில் அடித்த மாதிரி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல தான் திமுக ஒரு முக்கியமான கழகத்தை உருவாக்குது. அது என்ன அப்படின்னா, தை தான் தமிழர்களுடைய முதலாண்டு, எனவே தையை தான் நம்ம புத்தாண்டை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிறுக்குத்தனமான வேலையை அது ஆரம்பிச்சு. இது எதன் அடிப்படையில் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, ஏகப்பட்ட கதை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு நீங்கள் வரலாறு இருக்குல்ல, கடந்த 3000 வருஷம் வரலாறு, அந்த 3000 வருஷம் வரலாறு குழந்தைகள் தாராளம் எடுக்க சொல்லுங்க.
அந்த வரலாற்று வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதும் இதே மாதிரி பொங்கல் இருக்குல்ல, அடுத்த 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு புத்தாண்டு வந்துடும், அதாவது தமிழ் புத்தாண்டு வந்துடும். இதே புத்தாண்டை வெவ்வேறு பேர்களில் பொங்கல் மாதிரியே விஷுன்னு சொல்லி கேரளாவும், விஷுன்னு சொல்லி கேரளாவும், உகாதின்னு சொல்லி தெலுங்கு மக்களும், அந்த பக்கத்து இங்கேருந்து ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும், காஷ்மீரில் வந்து நவ்ரவ்னு சொல்லி அந்த நியூ இயரை கொண்டாடுவாங்க. இந்தியா முழுவதும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அந்த காலகட்டத்தில் உண்டு. எப்போ? மார்ச் மாதம் 20-25 ஆரம்பித்து, மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன், மார்ச் எண்டில் ஆரம்பித்து ஏப்ரல் 2வது வாரம் வரைக்கும் இந்த கொண்டாட்டங்கள் வெவ்வேறு காலங்களில் வந்தாலுமே கூட இவங்க எல்லா பேருமே ஏதோ ஒரு கணக்கில் தான் அதை கொண்டாடுறாங்க. இதே நான் சொல்கிறேன்னா, தைப்பொங்கல் அத்தோடு சேர்த்து அதை புத்தாண்டாக மாற்ற முயற்சியின் மூலமாக ஒட்டுமொத்த வரலாறையும் திரித்து இங்கே ஒரு குழப்பத்தை உருவாக்கி இங்கே அந்த ஆன்மீக நம்பிக்கையிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஒரு பெரும் கும்பல் ஈடுபடுது. இந்த சித்திரை தான் புத்தாண்டுன்னு நீங்கள் நானும் வழி வழியாக சொல்லி நமக்கு வந்த விஷயம், சரியா? நம்மளோட முன்னோர்கள் வழி வழியாக சொல்லி சித்திரை தான் முதலாண்டுங்கிறது. அப்போ அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால நீ புரிஞ்சுக்கணும், அறிவியல் ஆய்வுகளும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கத்து வரலாற்று ரீதியான ஆய்வுகள் இருக்குல்ல அதையும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கத்து இந்த தொல்லியல் துறை இருக்குல்ல அவங்க கொடுக்கக்கூடிய ஆதாரங்களையும் பாருங்கள். அது என்ன சொல்லுது அப்படின்னா, தெற்காசியா முழுவதும் இந்த புத்தாண்டுகள் கொண்டாடப்படுது. தெற்காசியா மட்டும் கிடையாது, மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து, அதாவது துருக்கியில் ஆரம்பித்து, எகிப்து துருக்கியில் ஆரம்பித்து, துருக்கியில் ஆரம்பித்து இங்கே ஸ்ரீலங்கா வரைக்கும் இந்த பண்டிகைகள், அதாவது முக்கியமாக புத்தாண்டு இல்லையா, இது இந்த காலகட்டத்தில்தான் கொண்டாடப்படுது. மார்ச் கடைசி வாரத்தில் ஆரம்பித்து ஏப்ரல் 2வது வாரத்துக்குள்ளே வெவ்வேறு காலகட்டங்களில் கொண்டாடி முடிக்கிறாங்க. நான் முன்னாடி பேசிக்கிறோம், உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, காஷ்மீரி மக்கள் இதை நவ்ரவுன் கொண்டாடுவானே, இந்த நவ்ரவுன் இருக்கு இல்லையா, அந்த பண்டிகை தான் உலகத்திலே அதிகப்படியான மக்கள் அதிகப்படியான நாடுகளில் கொண்டாடப்படுற பண்டிகை. அந்த பண்டிகை புத்தாண்டு பண்டிகை தான். நீங்கள் அதை எடுத்து பாருங்கள், அது ஒரு பெர்ஷியன் காலண்டருக்கான பண்டிகை. முக்கியமாக பெர்ஷியன்ஸ் எங்கே இருந்தாங்க, அந்த பெர்ஷியன் மக்கள் ஆரம்பித்து தமிழர்கள் உழைக்கும். நீங்கள் கொண்டாட்டு முறையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே மாதிரி நாமளும் கண்ணாடி வச்சு அதுக்கு முன்னாடி ஸ்வீட்டில் வச்சு கொண்டாடுவோம், கரெக்டா இல்லையா? அந்த சித்திரை புத்தாண்டு அதே மாதிரி தான் பெர்ஷியாலே கொண்டாடுவாங்க. இந்த தாக்கம் வந்து தெற்காசியா முழுவதும் மட்டும் கிடையாது, நாம மத்திய கிழக்கு நாடுகள் வந்து பார்க்க முடியும். இதை கடந்த 3000 வருடங்களுக்கு மேலே அவங்க கொண்டாடுறாங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொண்டாட்டத்துக்கு சரியான காரணம் உண்டு. என்னன்னா, அந்த காலகட்டத்தில் சூரியனை பூமி சுத்தி வருது இல்லையா, அதனுடைய சரியான காலகட்டத்தை முடிக்குது. முழுமையாக ஒரு பகலும் இரவும் ஈக்குவலாக கடந்து போகுது இல்லையா, சரியாக கடந்து போகக்கூடிய காலகட்டம்ன்றது அந்த மார்ச்ல தான் வரும். அது ஒரு ஆண்டு முழுமையாக முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது மார்ச் ஏப்ரல் நம்ம சொன்ன முடியாது அந்த தேதிகளில் வரும். இதை முன்னோர்கள் கணிச்சிருக்காங்க, அதன் அடிப்படை தான் ஒரு முழு ஆண்டை, ஒரு முழுமையான ஆண்டை அது முடிவுக்கு கொண்டு வருது இல்லையா, அதை புத்தாண்டை வச்சு அதை கொண்டாடுறாங்க. இதில் எந்தவித தவறும் கிடையாது, முன்னோர்கள் மிக தெளிவாக தான் அதை கணக்கிட்டு இருக்காங்க, அதை வழி வழியாக கடத்திருக்காங்க. இதை வேறு யாரும் சொல்லலை, வரலாற்று ஆய்வாளரும் தொல்லியல் ஆய்வாளரும் சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் நாம் சித்திரை ஆகட்டும், இல்லை நவரவ் ஆகட்டும், இங்கிட்ட உகாதி ஆகட்டும், இந்த போட்டு விஷு ஆகட்டும், இது எல்லாமே கொண்டாடப்படுது. அப்போ அதில் ஒரு தெளிவு இருக்குது, கரெக்டா? இந்த பண்டிகை வெறும் தமிழர்கள் மட்டும் கொண்டாடலை, தெற்காசியா மட்டும் கொண்டாடலை, மத்திய கிழக்கு நாடுகள் வரையும் கொண்டாடுறாங்க. இது புரியுதா? ஆகவே இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது, இதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்குது. இது எல்லாம் இருந்த போதும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு திமுக என்ன பண்ணுது, இல்லை இல்லை சித்திரையை கொண்டாடக்கூடாது, தைன்னு சொல்லி ஒரு குழப்பத்தை உருவாக்கணும். இதனால தான் சொல்கிறேன், உலகத்திலேயே ஒரு பண்டிகை பெரிய லெவலில் கரெக்ட், பெரிய லெவலில் ஒரு பண்டிகையை இங்கே குழப்பத்தை உருவாக்கி அதை நாசம் செய்கிற வேலையை செஞ்ச ஒரே கட்சி திமுக தான். ஒரே பண்டிகை பொங்கல் தான். இந்த பொங்கல் பண்டிகையில 3வது நம்ம ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தணும். அது என்ன அப்படின்னா, இதை மதசார்பற்ற பண்டிகையாக மாற்ற பார்க்குறாங்க. நான் மதத்தை உள்ளே கொண்டு வர சொல்லி உங்களை நான் வற்புறுத்தலை, அதே நேரம் அது வந்து ஆன்மீகத்தை பிரிக்கிற வேலையை திமுக பார்க்குது, அதையும் நீங்கள் அனுமதிக்காதீங்க. அதே நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாகரிகமும், நீங்கள் எந்த நாகரிகம்னா எடுத்துக்கணும், எகிப்து மொசபோட்டோமியன் காலத்தில் பினிஷியான் ஒரு நாகரிகம் நினைக்கிறேன், அந்த நாகரிகம் இருக்கும் பினிஷியன்ஸ், அந்த நாகரிகம் ரெண்டுக்கெல்ல ஒரு ட்ரேட் செய்யும், அதாவது வணிகம் சம்மந்தப்பட்ட நாகரிகம் இருக்கும். அந்த நாகரிகத்தை கூட தொல்பொருள் ஆய்வாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரொம்ப சிக்கலான நாகரிகம், இந்த பக்கத்து எகிப்து இருக்கும், இந்த பக்கம் மொசபோட்டோமியன்ஸ் இருக்கும், இடையில இருந்த இந்த வர்த்தகம் சார்ந்த நாகரிகம் இருக்கு இல்லையா, இந்த நாகரிகத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இவங்க மொசபோட்டோமியன் இல்லை, இவங்க எப்படி எகிப்தியன் இல்லை, இவங்களால் பிரிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கவே, 4 விஷயங்கள் தான். அதாவது எந்த ஒரு நாகரிகத்தையும் 4 விஷயங்களை பிரிச்சிட முடியும். முதலாவது உணவு, உணவுக்கான ஆதாரம், அவங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறாங்க, அந்த உணவுக்கு எதை ஆதாரமாக வச்சு வேலை பார்க்குறாங்க. நம்ம நெல், நெல் சம்மந்தப்பட்ட வயல், வயல்வெளிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதை ஆதாரமாக வச்சுருக்க முடியும். அதே மாதிரி கோதுமை, கோதுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது முதலாவது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய எழுத்து நடைமுறைகள், பேச்சு நடைமுறைகள், அது எப்படியா இருந்துச்சு, பேச்சு நமக்கு தெரியலனா கூட எழுத்து நடைமுறைகள் அது எப்படி இருந்துச்சுன்னு நம்மளால் கணிக்க முடியும். எனவே அந்த சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளால் தேடி தெரிஞ்சுக்கணும்.
மூன்றாவது மிக முக்கியம், அந்த நிர்வாகம் எப்படி இருந்தது, அங்கே கடவுள் நம்பிக்கை என்னவா இருந்துச்சு. கடவுள் நம்பிக்கையும் நிர்வாகத்தையும் தனித்தனியாக பிரிக்கவே முடியாது பெரும்பாலான நாகரிகங்களில். எனவே கடவுள் நம்பிக்கையுடைய பாதிப்புன்றது ஒரு பெரிய ஆழமாக இருக்கும். இன்னும் தெளிவாக சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இலக்கியங்கள் இல்லை இலக்கணங்கள் இதையெல்லாம் நீங்கள் எடுத்தாலுமே கூட 99% தமிழ் வளர்ந்ததுக்கு காரணமே ஆன்மீகமாக தான் இருக்கும். நான்காவது மிக முக்கியமானது பிரிவுகள் இல்லாட்டி உறவுகள், பிரிவுகளுக்கு இடையான உறவுகள். அதாவது இப்படி எடுத்துக்கோங்களேன், எப்படி இந்த லேபர்களை அதாவது பணியாளர்கள் இந்த பணியாளர்களை எப்படி பிரிக்கிறாங்க, அடிமைகள் ஆரம்பித்து ராஜாக்கள் வரைக்கும் இந்த விஷயங்களை எப்படி பிரிக்கப்படுது, அந்த சிஸ்டம் எப்படி ஒவ்வொரு நாகரிகத்திலும் கடைபிடிக்கப்பட்டுச்சு. இதை எல்லா நாகரிகத்துக்கும் பொதுவானது, இது எல்லா நாகரிகத்துக்கும் பொதுவானது, இதன் அடிப்படையில் தான் நம்ம நாகரிகங்களை பிரிக்கிறோம். இதையும் இந்த விவகாரத்தில் சொல்கிறேன், நம்ம குழந்தைகளுக்கு ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா, ஒரு நாகரிகத்தை இப்படி நான்காக பிரிக்கும்போது மிகவும் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகம் இருக்கு பாருங்க, அந்த ஆன்மீகம் இருக்கு பாருங்க, அந்த இறை தேடல், அந்த இறை தேடல் அந்த மண்ணில் எந்த விதமாக இருந்துச்சுன்றது ஒவ்வொரு தொல்பொருள் துறையும் மிக உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பாருங்க, அந்த ஆன்மீகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பண்டிகைகள், அந்த ஆன்மீகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒவ்வொரு கொண்டாட்டங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் அதுலேருந்து பிச்சு எடுத்துட்டு பண்டிகை மட்டும் மதசார்பற்ற அப்படின்ற நோக்கி நகர்த்துறான் பாருங்க, அதில் உண்மையிலே பெரிய அயோக்கியத்தனம் இருக்கின்ற. பொங்கல் பண்டிகையை வருஷம் முழுதும் கொண்டாடினாங்களாம், ஆனால் அதை எந்த ஆன்மீக நம்பிக்கையும் கிடையாது. அதை அப்படியே பிச்சுட்டு வெறும் மொழியையும் பண்டிகையும் மட்டும் தனிச்சு வைக்க பார்க்குறான் திமுக. இதை விட ஒரு பெரிய அயோக்கியத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதை பெருமையாக எடுத்து இன்னொருத்தவங்களை தாழ்வு மனப்பான்மைக்கோ இல்லாட்டி இன்னொரு மதத்தின் நம்பிக்கையோ இல்லாட்டி இன்னொரு மொழியின் மக்களுடைய நம்பிக்கையோ தாழ்வாக நினைக்கிறதுக்கு சொல்லித்தர சொல்லலை. அதே இடத்துல பொங்கல்ன்ற பண்டிகை மதசார்பற்ற பண்டிகை மாத்திராம பிறகு திமுக அந்த அயோக்கியத்தனத்தை நம்ம சொல்லித்தரோம். அதன் பின்னாடியுடைய ஆன்மீகம்னா என்ன, அந்த ஆன்மீகம் எப்படி இங்கே பாரம்பரியமாக கடத்தப்பட்டுச்சு அந்த விஷயத்தையும் சொல்லித்தரணும். அதே இடத்துல உடனே நீ எதை கொண்டு வருவாங்கன்னா, ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சுன்னு உள்ள கொண்டு வரணும். நான் இதுக்கு முன்னதாக சொன்னேன், நான்காக பிரிக்கும் போது நான்காவது விஷயமே பிரிவு, பிரிவுகளுக்கான உறவு. இது எல்லா இடத்துலையும் உண்டு. அடிமையல் கலாச்சாரம் இல்லாத எந்த ஒரு நாகரிகமும் கிடையாது, ஏற்றத்தாழ்வு இல்லாத எந்த ஒரு நாகரிகம் வந்ததும் கிடையாது. எனவே மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி இல்லையா, அதில் இது ரொம்ப ரொம்பவும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதுதான் நம்மகிட்டே இருந்துச்சு, அதை நம்மளால் திருத்த முடியும். அந்த திருத்த வேண்டிய ஒரு விஷயத்தை போயிட்டு அதை வச்சுக்கிட்டே இந்த ஆன்மீகத்தை ஒழிக்கிறதுக்கு திமுக முயற்சி பண்ணுறா பாருங்க, அந்த கேவலமான குணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ரெண்டு தான். ஒன்று, நான் மொத்தம் மூணு விஷயம் சொன்னேன். ஒன்று பொங்கல் பண்டிகை பற்றியான விஷயம், ரெண்டு தை சித்திரை பற்றியான விஷயம், மூன்றாவது இந்த நாகரிகம் இல்லையா, அந்த நாகரிகங்கள் எப்படிப்பட்டது, அது எப்படி வகைப்படுத்துகிறாங்க, அதில் நாகரிகம்னா என்ன, அதில் கடவுள் நம்பிக்கை எப்படிப்பட்டது, அந்த ஆன்மீகத்துக்கும் பண்டிகைகளுக்குமான தொடர்பு, அந்த பண்டிகையிலேருந்து எப்படி ஆன்மீகத்தை இந்த திமுக பிரிக்குது, அதில் கூடிய அரசியல் என்ன, இந்த மூணையும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம எப்படி தெளிவுபடுத்தணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதை நீங்கள் ஒவ்வொரு பொங்கல் பண்டிகையிலும் சரி கேட்குறாங்களோ இல்லையோ ஒரு பாடமாக திரும்ப திரும்ப அவங்க காதில் ஓத வேண்டியது நம்மளுடைய அவசியம். ஏன்னா இவனுங்க அரசியல் அதிகாரத்தில் வந்து உட்காந்துக்கிறானுங்க, அதிகாரத்தில் உட்காந்து ஒரே காரணத்தினால இந்த ஒட்டுமொத்த பண்டிகை எப்படிலாம் குழப்புறது. எல்லா இந்து பண்டிகையுமே நீ வாழ்த்து எதுவும் தெரிவிக்கிறது இல்லை, யாரு முக ஸ்டாலின் வாழ்த்து எதுவும் தெரிவிக்கிறது இல்லை. வாழ்த்து தெரிவிக்கிறான பிரச்சனை கிடையாது, ஆனால் கடைசியாக ஒரு பண்டிகையுமே மதமாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இந்த கீழ்த்தரமான அறிவறுக்கத்தக்க அரசியலை எதிர்க்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. இது தமிழர் மட்டும் கடமை கிடையாது, ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. ஏன்னா இவங்க மனித குலத்துக்கே எதிரானவங்க. தமிழர்களுடைய முதல் மாதம் தங்கி சொல்லுவாங்க, ஆனால் கரெக்டாக தெலுங்கு வருடம் வாழ்த்து வச்சுருவாங்க. அது எப்படா, அது கேளுங்க ஸ்டாலின்கிட்ட, அதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு இனிமையாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.